بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இஸ்லாம் மனித வாழ்க்கையில் சகல பகுதிகளுக்கும் சரியான ஆரோக்கியமான வழிகாட்டல்களை தந்திருக்கின்றது. அந்த வகையில் இல்லற வாழ்க்கையில் திருமண வாழ்வில் மிக பிரதானமான முக்கியமான உலகத்தில் எந்த ஒரு சித்தாந்தமோ எந்த ஒரு மதமோ காட்டாத வழிகாட்டல்களை இஸ்லாம் தந்திருக்கிறது, காட்டியிருக்கிறது. அந்த வகையில் கணவன் மனைவி முதல் இரவில், திருமணத்தின் முதல் இரவில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உடலுறவு கொள்வதற்கான ஏற்பாடுகளை எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் மிக தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. முதலிரவில் மாத்திரமல்ல, கணவன் மனைவி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி பகுதி வரைக்கும் அவர்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபடுவதற்கான மிக அழகிய வழிகாட்டல்களும் இங்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே உடலுறவு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான 10 விடயங்களை நான் சொல்லுகிறேன். இதனை பின்பற்றி உடலுறவு சம்பந்தப்பட்ட விடயங்களை மிகவும் பயனுள்ளதாக, ஆரோக்கியம் உள்ளதாக ஆக்கிக் கொள்ளும்படியாக உங்களிடத்தில் நாம் வேண்டிக் கொள்கிறோம். அதில் முதலாவது, மணமகன் தனது கையை மணமகனுடைய தலையில் வைத்து பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும், அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வின் பெயரால் என்ற வார்த்தையை பாவிக்க வேண்டும். பின்பு பரக்கத்துக்காக, அபிவிருத்திக்காக அவளுக்கு பிரார்த்தனை புரிய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் புகாரி, அபுதாவத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், இதா தஸவ்வஜ அஹதுக்கும் இம்ரா, உங்களில் ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அவளுடைய முன்னத்தி முடியை பிடித்து வல்யுஸம்மில்லாஹ அஸ்ஸவஜல், அல்லாஹ்வுடைய பெயரை அவர் சொல்லி, வல்யதுபில் பரக்கா, அபிவிருத்திக்காக பரக்கத்துக்காக பிரார்த்தனை புரிந்து, வல்யகுல் அவர் சொல்லவும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரிஹா வ கைரி மா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி, யா அல்லாஹ், உன்னிடத்தில் அவளுடைய அந்த பெண்ணுடைய நலவை கேட்கிறேன். அந்த பெண் எந்த நலவில் உருவாக்கப்பட்டிருக்கிறாளோ, படைக்கப்பட்டிருக்கிறாளோ, அந்த நலவையும் கேட்கிறேன். மேலும் அவளுடைய கெடுதியிலிருந்து நான் உன்னை கொண்டு பாதுகாத்துடுகிறேன். அவள் என்ன இயற்கையில் படைக்கப்பட்டிருக்கிறாரோ அதன் கெடுதியிலிருந்தும் உன்னை கொண்டு பாதுகாத்துடுகிறேன் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது விடயம், கணவன் மனைவி இருவரும் 2 ரக்அத்துக்கள் தொழ வேண்டும். தொழுகைக்கு பிற்பாடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும், துவா கேட்க வேண்டும். மூன்றாவது, கணவன் மனைவியுடன் நளினமாகவும் அன்பாகவும் இரக்கமாகவும் நடந்து கொள்வதாகும். அவளுக்கு அந்த முதலிரவிலே குடிப்பதற்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், அல்லது சாப்பிடுவதற்கு கொடுக்க வேண்டும். அஸ்மா பின்த் யஸீத் என்ற பெண்மணி கூறுகிறார்கள்,
قَيَّمْتُ عَائِشَةَ رَضِيَ اللَّهُ عَنْهَا لِجَلْوَتِهَا فَجَاءَ عَلَيْهِ الصَّلَاةُ وَالسَّلَامُ إِلَى جَنْبِهَا فَأُتِيَ بِعُرْسِ لَبَنٍ فَشَرِبَ ثُمَّ نَاوَلَهَا النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فَخَفَضَتْ رَأْسَهَا وَاسْتَحْيَتْ. அஸ்மா பின்த் யஸீத் அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களுடைய முதலிரவுக்காக நான் அழகுபடுத்தி தயார்படுத்தி கொண்டிருந்தேன். அப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்கள் வந்தார்கள் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு பக்கத்திலே. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய பாத்திரத்திலே பால் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அதை அவர்கள் குடித்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் தலையை தாழ்த்தி விட்டார்கள், வெக்கப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தலையை குனிந்து வெக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். எனவே இவ்வாறு அந்த முதலிரவில் இருவரும் அந்யூன்யமாக அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் அல்ல, நபி அவர்கள் கூறிய மற்றொரு ஹதீஸ் திருமதி நசாயி போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகன் வ அவ்தஃபுஹும் பி அஹ்லிஹி. இறை விசுவாசிகளில் இறை விசுவாசத்தில் பூரணமானவர் யார் என்றால் அவர்கள் அனைவரிலும் நல்ல குணமுள்ளவர், மேலும் தனது மனைவியுடன் மிகவும் இரக்கமாக நடந்து கொள்வர் என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, நபி அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், அது திருமதியில் பதிவாக இருக்கிறது, ஹைருக்கும் ஹைருக்கும் லியாஹ்லிஹி வான ஹைருக்கும் லியாஹ்லி. உங்களில் சிறந்தவர் தனது மனைவியிடத்தில் குடும்பத்திடத்தில் சிறந்தவராக இருப்பவர் தான், நான் உங்கள் அனைவரிலும் எனது மனைவிமார்களிடத்திலே சிறந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இவ்வாறு இரக்கமாக அன்பாக மனைவியுடன் நடந்து கொள்வது அவள் ஒரு புதிய அந்த ஆணிடத்தில் வந்திருக்கும் பொழுது அவள் அந்த தனிமையில் வெறிச்சி அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்த கவலை போய்விடும். அது மாத்திரமல்ல, அவர்கள் மத்தியில் அன்பு இரக்கம் உருவாகும். அவள் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருப்பாள். நான்காவது விடயம் அந்த கணவனும் மனைவியும் முழுமையாக தங்களுடைய ஆடைகளை களைந்து கொள்ள வேண்டும். ஆடைகளை கணவனும் மனைவியும் அந்த முதலிரவில் மாத்திரமல்ல, பொதுவாக அவர்கள் உடலுறவு கொள்ளக்கூடிய காலங்களிலே அவர்கள் அந்த முழுமையாக கலட்டி கொள்வது, அதன் மூலமாக பல பயன்பாடுகள் இருக்கின்றன. அது ஒன்றுதான், உடலுக்கு இன்பம் உண்டாகும். இரண்டாவது, அவர்கள் அந்த படுக்கையிலே அங்குமங்கும் புரள்வதற்கு வசதியாக இருக்கும். மூன்றாவது, இன்பம் அதிகரிக்கும். நான்காவது, அந்த மனைவியுடன் அன்பாக அந்த நேரத்தில் பழகிக் கொள்வதற்கு மிக இலேசாக இருக்கும். எனவேதான் அவர்கள் முழுமையாக ஒரு போர்வையால் போர்த்தி கொண்டு வசதியான மிக விசாலமான ஒரு போர்வையை பயன்படுத்தி, சிறிய போர்வையாக பெட்ஷீட்டாக இருந்தால் அது அப்படியே அவர்களுடைய அந்த நிர்வாண பகுதிகளை காண்பிக்கும், வெளியே தெரியும். எனவே பெரிய ஒரு போர்வையை அதற்கென்று தயார்படுத்தி அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தால் அதற்குள்ளே அவர்கள் இருவரும் முழுமையாக தங்களுடைய ஆடைகளை களைந்து கொண்டு நிர்வாணமாக இருந்தால் அது சிறப்பானதாக இருக்கும். அவர்கள் அந்த போர்வை இல்லாமல் முழுமையாக நிர்வாணமாக இருந்து அந்த அவர்கள் இருக்கும் இடத்திலே நிர்வாணத்துடைய காட்சிகள் விளங்கக்கூடிய அமைப்பிலே இருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் திருமதி அபுதாவுத் போன்ற கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா ஹய்யுன் சித்தீரும் யஜிபுல் ஹயாஉ வஸ்ஸத்ரு. நிச்சயமாக அல்லாஹு தஆலா
வெக்கமுள்ளவன், மறைக்கக்கூடியவன், மறைந்திருப்பவன். எனவேதான் வெக்கப்படுவதும் மறைத்துக் கொள்வதும் கட்டாயமாகும் என்று அந்த ஹதீஸ் கூறிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது அதுக்கு முற்பட்ட காலத்திலே குபித ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யர மின்னி வலம் அர மின்ஹு, நபி அவர்களுடைய உயிர் அவர்களுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டது, அவர் என்னிலிருந்து பார்க்கவும் இல்லை, நான் அவரில் இருந்து பார்க்கவும் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால், அவர்கள் அவ்வளவு பக்குவமாக மறைத்து கொண்டு கண்ணியமாக இருந்திருக்கிறார்கள் என்பது எமக்கு தெளிவாகின்றது. மற்றொரு ஹதீஸ் இருக்கிறது, அது திருமதியில் பதிவாக இருக்கிறது, அது கொஞ்சம் ஆதார குறைந்ததாக லாயிஃபான ஹதீஸாக இருக்கிறது என்றாலும் அந்த மேலே கூறப்பட்ட நிகழ்வுக்கு அது சாதகமாக இருக்கிறது. எனவேதான் அதனையும் நாங்கள் நம்பிக்கொள்வது பொருத்தமானதா? நபி அவர்கள் சொன்னார்கள், இதா ஜாம அஹதுக்கும் அஹ்லஹு ஃபலா யத்ஜர்ரதா ஃபலா யத்ஜர்ரதான் ஃபலா யத்ஜர்ரதானி ஃபலா யத்ஜர்ரதானி தஜர்ருதல் ஐரைன். உங்களில் ஒருவன் தனது மனைவியுடன் உடலுறவு கொண்டால் அவ்விருவரும் கழுதைகள் நிர்வாணமாக இருப்பதை போன்று நிர்வாணமாக இருக்க வேண்டாம், இருக்க மாட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நிர்வாணமாக இருந்தாலும் பெரிய ஒரு போர்வையினால் மூடிக்கொண்டு அதற்குள் அவர்கள் இருப்பார்களா இருந்தால் மிகவும் இனிமையானதாக மேலே சொல்லப்பட்ட அமைப்பில் அந்த பயன்பாடுகள் உருவாகும். ஐந்தாவது, உடலுடைய ஒழுக்கங்களில் ஐந்தாவதாக சொல்லப்படக்கூடியது என்னவென்றால், மிக முக்கியமானது, கணவன் மனைவி இருவரும் விளையாட வேண்டும், கொஞ்சி விளையாட வேண்டும், கட்டி அணைக்க வேண்டும், முத்தமிட வேண்டும். அவர்கள் இவைகளை செய்துவிட்டு பின்பு உடலுறவு கொண்டால் அது இனிமையானதாக இருக்கும். இவ்வாறு சிலர் செய்வதில்லை, அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை கசத்து போகக்கூடிய நிலைதான் ஏற்படுகிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், மிருகங்கள் புணர்ச்சியில் ஈடுபடுவதை போன்று, உடலுறவில் ஈடுபடுவதை போன்று உங்களில் ஒருவர் உடலுறவு கொள்ள வேண்டாம். அவ்விருவர்களுக்கு மத்தியிலே தூதுவர் இருக்கட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கீல உமர் ரசூல் கால் அல் குப்லத்து வல் கலாம், நபி அவர்களிடத்திலே தூதுவர் என்றால் என்ன என்று கேட்கப்பட்ட பொழுது அது முத்தமிடுவதும் பேச்சும் என்று சொன்னார்கள். எனவே உடலுறவு கொள்வதற்கு முற்பாடு அந்த கணவனும் மனைவியும் இனிமையாக இன்பமாக பேசிக்கொள்வது மிகவும் பொருத்தமானதா? மற்றொரு ஹதீஸ் வந்திருக்கிறது, சலாசத்தும் மினல் ஆஜிஸ், மூன்று விடயங்கள் இயலாமையில் உள்ளதாகும். வாத்ததமின்ஹா, அந்த அவற்றில் நபி அவர்கள் எண்ணி காட்டினார்கள், வாய் யுகாரிபர் ரஜுலு வாய் யுகாரிபர் ரஜுலு ஜாரியத்தஹு அவ் ஜௌஜதஹு ஃபயுஸீபுஹா கப்ல அன் யுஹத்திஸஹா வயுனிஸஹா வயுபாஜிஅஹா ஃபயக்லி ஹாஜதஹு மின்ஹா கப்ல அன் தக்லி ஹாஜதஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த மூன்று விடயங்களில் பிரதானமாக எண்ணி காட்டினார்கள், கூறினார்கள், ஒரு மனிதன் தனது மனைவி இடத்திலே உடலுறவுக்காக வந்து அவளுடன் பேசாமல் அல்லது இன்பமாக பழகாமல் நல்ல முறையில் அங்குமெங்கும் அந்த படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்து இனிமையான முறையிலே அதனை செய்யாமல் அவளுடைய தேவை நிறைவேறுவதற்கு முற்பாடு, அவள் உச்சிக்கு வருவதற்கு முற்பாடு இவனுடைய தேவை நிறைவேற்றப்படுவதாகும், இது இயலாமை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பயன்பாடு என்னவென்று சொன்னால், கணவன் கண்டிப்பாக கட்டாயமாக இந்த உடலுறவுக்கு முற்பாடு தனது மனைவியுடன் விளையாட வேண்டும், அதன் மூலமாக இன்பம் உச்சகட்டத்தை அடையும் என்பதுதான் என்பதாகும். இதன் காரணமாகத்தான்
இமாம் அறிவுக்களஞ்சியம் இமாம் ஹஸ்ஸானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய இஹ்யா உலூமித்தீன் என்ற நூலில் இவ்வாறு கூறுகிறார்கள். கணவன் அவனுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டான், உடலுறவு என் பொழுது அவனுடைய தேவையை நிறைவேற்றிக் கொண்டான், அவன் கொஞ்சம் மனைவியிடம் தாமதமடையவும் அவனுடைய ஆசை நிறைவேறும் வரைக்கும் அவன் உச்சியை அடையும் வரைக்கும் அவன் பொறுமையாக இருக்கவும் தாமதிக்கவும் என்று சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், காரணம் அவளுக்கு இந்திரியம் வெளியாகுவது சில நேரம் தாமதமடையலாம், பின்பு அவளுடைய அந்த உச்ச நிலையை அவள் அடையலாம். அந்த நேரத்திலே கணவன் தனது தேவையை நிறைவேற்றிவிட்டு அவள் உச்ச நிலையை அடைவதற்கு முற்பாடு அவளை விட்டு நீங்கிக் கொள்வது இறங்கிக் கொள்வது அவளுக்கு தீங்கு செய்வதாக அமையும். எனவேதான் சில நேரம் கணவன் முன்கூட்டியே அவனுடைய இந்திரியம் வெளிப்பட்டால் அந்த இந்திரியம் வெளியாகக்கூடிய சுபாவத்திலே வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்திலே கணவன் முன்கூட்டி அவனுக்கு இந்திரியம் வெளியாகிவிட்டால் அது அவன் அந்த பெண்ணை எதிர்பார்க்காவிட்டால் அது சில நேரம் அவர்களுக்கு மத்தியில் குரோதத்தையும் பகையையும் உண்டு பண்ணும். எனவே கணவனும் மனைவியும் ஒரே நேரத்தில் உச்சகட்டத்தை அடைவதும் அவர்கள் இருவருக்கும் அந்த நேரத்தில் இந்திரியம் வெளியாகுவதும் மிகவும் இனிமையானதாக இன்பமானதாக